ஊசி மூலம் போதைப்பொருள் எடுத்த நால்வர் கைது. யாழ் மாவட்டத்தில் மாபெரும் தொழிற்சந்தை நிகழ்வு. போதைக்கு அடிமையானவரால் மனநலம் பாதிப்புற்ற மூதாட்டி வன்புணர்வு. பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம், இளைஞன் தப்பியோட்டம். யாழ்ப்பாணம் அரசடி பகுதியில் ஊசி மூலம் ஹெரோயின் போதை மருந்து எடுத்துக்கொண்டிருந்த நால்வர் 2 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் மேனன் தலைமையிலான அணியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் இருவருக்கும் நீதிமன்ற பிடிவராந்து காணப்படுவதாகவும், கைது செய்யப்பட்ட நபர்கள் தாங்கள் எழுதுமட்டுவாழ் பகுதியிலும் பழை பகுதியிலும் போதைப் பொருளை பெற்றுக்கொள்வதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட உள்ளார்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல்வேறு வேலைவாய்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மாபெரும் தொழிற்சந்தை நிகழ்வு நடைபெற உள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் கான மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து மாவட்ட செயலகத்தில் இம்மாதம் அக்டோபர் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தொழிற்சந்தையை நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் சுமார் 19,147 பேருக்கு மேற்பட்ட தொழில் தேடுபவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பதற்கும், தொழிற்சந்தைக்குரியோ தங்களுடைய கற்கை நெறிகளை பயிலோ ஆர்வமுள்ளவர்களுக்கும் அந்த பயிற்சி நெறியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த தொழிற்சந்தை நிகழ்வு நடைபெறுகின்றது. குறிப்பாக தனியார் உற்பத்தி நிறுவனங்கள், சந்தைப்படுத்தல் துறை, ஹோட்டல் துறை, கணக்கியல் துறை, காப்புறுதித்துறை, ஆடை தொழிற்சாலைகள், பாதுகாப்பு சேவை, தாதியர் சேவை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கி சுமார் 40 மேற்பட்ட தொழில்துறை நிறுவனங்களும் பயிற்சி நெறி நிறுவனங்களும் பங்கேற்கவிருக்கின்றார்கள். தொழிற்பயிற்சி பாடநெறிக்கான கணனித்துறை, தாதிய பயிற்சி நெறி, ஏனைய தொழில் பயிற்சி நிறுவனங்கள், கப்பல் துறை மற்றும் அதற்கான தொழில் பயிற்சி மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவம் போன்ற பயிற்சி நெறிகள் தொடர்பான நிறுவனங்களும் கலந்து கொள்ள இருக்கின்றன. தொழில் தேடுபவர்களையும் தொழில் வழங்குநர்களையும் இணைக்கும் மாபெரும் தொழிற்சந்தையாக இது நடாத்தப்பட இருக்கின்றது. இந்த மாபெரும் தொழிற்சந்தை தொழில் தேடும் இளைஞர் யுவதிகளுக்கும் தொழில் தகமை மேலும் மேம்படுத்த ஆர்வம் உடையவர்களுக்கும் பெரிய வாய்ப்பாக அமையும் எனவும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். உயிர்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையானோ 40 ஒருவரினால் மனநலம் பாதிக்கப்பட்டு 66 பெண்ணொருவர் கடந்த 9 வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அந்த பெண்ணை வன்புணர்விற்கு உட்படுத்திய சந்தேக நபரை பருத்தித்துறை போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை. கைது செய்வதற்கான அக்கறையும் காண்பிக்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்படுகின்றது. சந்தேக நபர் 40 அதே இடத்தைச் சேர்ந்தவர். கடந்த 9 சிறையில் இருந்து சந்தேக நபர் விடுதலையானார். அவர் மீது கொலை மற்றும் உயிர்கொல்லி போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் என்பன உள்ளன. இந்நிலையில் கடந்த 9 பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு முன்னால் இரவு வேளை சந்தேக நபர் ஹோன் அடித்துள்ளார். பெண் வெளியே வந்ததும் அவரை வீட்டு வாசலில் வைத்தே குறித்த பெண்ணை வன்புணர்விற்கு உட்படுத்தியிருக்கின்றார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அவரது 70 சகோதரி அங்கு வந்தபோது அவர் மீது சந்தேக நபர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். காயமடைந்தோ இரு பெண்களும் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் மறுநாள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பியிருக்கின்றார்கள். இந்நிலையில் சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் கடந்த பின்னரும் சந்தேக நபர் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுன்னகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உயிர்கொல்லி ஹெரோயினுக்கு அடிமையான 25 இளைஞனால் 15 மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இளைஞன் தலைமறைவாக்கியுள்ளான் எனவும் சுன்னகம் போலீசார் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட மாணவி மேற்படி இளைஞனை காதலித்து வந்தார் எனவும், உயிர்கொல்லி ஹெரோயின் பாவனைக்கு அடிமையான பின்னர் இளைஞனுடனான தொடர்புகளை துண்டித்து விட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்தது. இரு நாட்கள்
நாட்களுக்கு முன்னர் மாலை வேளையில் பாதிக்கப்பட்ட மாணவியும் அவரது சகோதரியும் தனியார் கல்வி நிறுவன வகுப்பு முடிவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சந்தேக நபர் வீதியில் விழுந்து கிடந்துள்ளார். அவரை தூக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பின்தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியும் அவரது சகோதரியும் சென்றுள்ளார்கள். இதன்போது ஆள்நடமாட்டம் என்ற பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றினுள் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தேக நபர் இழுத்துச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரி உறவர்களையும் உறவினர்களையும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள்.